Praise the Lord, my dear beloved in Christ. Towards the goal daily-ங்கிற ப்ரோக்ராமில் எபிசோட் ஒன் மூலயமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த எபிசோட் ஒன்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரைஸ் அபோவ் யுவர் ப்ரோக்கன் ட்ரீம்ஸ், உங்களது உடைந்த கனவுகளை விட்டு எழும்பி வாருங்கள். நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கனவுன்னு ஒன்று இருக்கும். அந்த கனவுகள் தான் நம்மளை முட்கள் கற்கள் அப்புறம் தோல்விகள் எல்லாம் விழுந்து பொருண்டு வெற்றியின் பாதையில் நம்மளை வந்து கூட்டி கொண்டு போகிறது அந்த கனவுகள் தான். அந்த கனவுகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்போது பிறக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆஃபீஸுக்கு போயிட்டு அப்போ ஒரு பேக்கோடு வரும்போது அவங்க பையனுக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஆஃபீஸில் போய் வேலை பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசை வருது. உடனே அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா, அப்பா மாதிரியே பேக்கை எடுத்து போட்டுக்கிட்டு அப்பா மாதிரியே ஆக்ஷன் பண்ணி பார்த்து அவனுடைய ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கொள்வான். தெருவில் நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது மிடுக்கான போலீஸை பார்த்த உடனே எல்லாரும் பயப்படுறாங்க. உடனே அந்த பையனுக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளும் அந்த போலீஸ் மாதிரி ஆனோம்னா எல்லாரும் நம்மளுக்கு பயப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு இல்லாத மீசையை கூட முறைக்கு விட்டுட்டு போலீஸ் மாதிரி பாவனைகளை பண்ணுறான். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்ன ஆசைகளாக தோன்றி தோன்றி அது ஒரு பெரிய கனவாய் மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அந்த கனவை அடையணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய பாடுகள் படுவாங்க, நல்லா படிப்பாங்க செய்வாங்க, அப்புறம் நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. இப்படி நம்ம படிப்படியாக நம்முடைய கனவுகளை அடைவதற்கு நம்ம சென்று கொண்டே இருக்கும்போது தான் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத தோல்விகள். அப்போ உடனே நம்மளுக்கு என்ன தோணும்னா, அவ்வளோதான் தோல்விகள் வந்தது, அவ்வளோதான் நம்மளோட வாழ்க்கையே முடிந்தது அப்படின்னு சொல்லி நம்ம மனதெல்லாம் அப்படியே உடைஞ்சிருவோம். நம்ம அந்நேரம் என்ன யோசிப்போம், யாராவது நம்மளுக்கு அட்வைஸ் பண்ண இருக்க மாட்டாங்களா, நம்மளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண இருக்க மாட்டாங்களா, நம்மளை யாராவது தேய்ச்சி வந்திருக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அந்த நேரத்தில் தான் நம்மளை எல்லாருமே ரொம்ப வந்து டிஸ்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை ஒன்றுக்கும் ஆக மாட்டேன், அவ்வளோதான் இவனோட வாழ்க்கையே செதஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே நம்மளோட வாழ்க்கையே முடிஞ்சு, இனிமேல் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம இருக்கிற நேரம் தோல்விகளை கடந்து போகக்கூடிய பலனை வந்து ஜீசஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம முட்கள் எல்லாத்தையும் கடந்து போனாதான் வெற்றியோடைய அடையாளத்தை நம்ம காண முடியும். ஏன்னா நம்மளோட வழிகள்லாம் வெற்றிக்கு ஒரு ரகசியமானதே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கற்கள் நடுவில் வேலை பார்க்குற நீங்கள் தொழிலாளிகளை பார்த்துக்கிட்டா உங்களுடைய கால்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய கற்களை அடிபட்டு அது வந்து அவங்களுடைய காலை வந்து அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக மாற்றும். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெற்றியை அடையணும்னா நம்ம இந்த கற்கள் முட்கள் எல்லா பாடுகளையும் நம்ம கடந்து போனால் தான் இந்த வெற்றியை வந்து நம்ம அடைய முடியும். தாமஸ் ஆல்வா எடிஷனை எடுத்துக்கிட்டாலும் இந்த பல்பை கண்டுபிடிச்சவங்க என்ன பண்ணாங்கன்னா, 4 times அவங்களுக்கு வந்து அந்த பல்பை கண்டுபிடிச்ச பிறகும் அது அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகவே இல்லை. அவங்க ஆனாலும் அந்த ஃபெயிலியர்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, இது நம்ம செஞ்ச தப்பு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு இன்னும் அவங்க பெஸ்ட்டை கொடுக்க முயன்ற போதான் அவங்க மாடர்ன் பல்பை வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்மளும் விடாமுயற்சியாக நம்மளுடைய தோல்விகள் வந்தாலும் நம்ம வெற்றியின் பாதையில் விடாமுயற்சி பண்ணி நம்ம வந்து கடந்து போய்கொண்டே இருக்கணும். பைபிளில் கூட ஒரு வேர்ஸ் இருக்கு, பவுல் சொல்கிறாரு, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. ஆமாம் ஃப்ரெண்ட், நம்மளை பலப்படுத்துவதற்கு ஜீசஸ் இருக்கிறாங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்துப்பாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம காலைல எழுந்த உடனே ஜீசஸ் கிட்ட நம்மளுடைய பிளான்ஸ், நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு பண்ணிக்கிற எல்லா காரியத்தையும் ஜீசஸ் கிட்ட ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட ஐடியாஸ் கேட்டு நம்ம பண்ணும்போது நம்ம சீக்கிரத்தில் நம்மளுடைய வெற்றியை அடைந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம பைபிளில் மொழிபெயர்த்த மிஷினரி வில்லியம் கேரியை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவரோட வாழ்க்கையிலும் அநேக தோல்விகள். அவர் மிஷினரியாக வந்ததுக்கப்புறம் அவர் திருமணம் முடிந்து அவர் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்ததே சொல்லி ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது அந்த குழந்தை பார்க்கக்குள்ளே அந்த குழந்தை இறந்து விட்டது. அவரோட மனதில் ஒரு பெரிய காயத்தை ஏற்பட்டது. இது வந்து இதை பார்த்து அவங்களோட மனைவி வந்து மனநிலைமை பாதிக்கப்பட்டவங்களை ஆகிவிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து பிறந்த அவருக்கு 2 குழந்தைகள் பிறந்தது. அதில் ஒரு குழந்தை அவங்களுக்கு வந்து ஃபீவர் வந்து அவரும் இறந்து போயிட்டாங்க. உடனே அவங்க மனைவி வந்து ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த சமயத்தில் வில்லியம் கேரி பைபிளை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் பண்ணி வச்ச எல்லா டிரான்ஸ்லேஷனும் அவங்க மனைவி மனநிலைமை பாதிக்கப்பட்டதுனால எல்லாவற்றையும் எரிச்சு அப்படி சொல்லி அவருடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகள். அவங்க மகன் இறந்துட்டாங்க, அவங்க மொழிபெயர்த்த எல்லா வேத புஸ்தகங்களும் இறந்து போயிடுச்சு. அவங்க இந்த நேரத்தில் கூட அவங்க சோறாமல் அவங்களுடைய ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் விடாமுயற்சி பண்ணி அந்த பைபிளை மொழிபெயர்த்தாங்க. அந்த பைபிள் தான் இப்போ வந்து நம்ம நல்வழியில் நடத்தி கொண்டிருக்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம எந்த ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் நம்ம வந்து ஜீசஸ் கிட்ட அதை சொல்லிட்டு ஜீசஸோட பலனோட நம்ம வந்து வெற்றியை அடைவதற்கு முயற்சி செய்வோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் தோல்வியில் கூட ஸ்ட்ராங்காக இருக்க பழக்கணும். பைபிளில் கூட ஒரு வெர்சஸ் இருக்கு, பலம் கொண்டு திடமனதாக இரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகம் 31:6 சொல்லியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இந்த பசங்க மூலமாக நம்ம என்ன சொல்கிறோம்னா, தோல்வியின் நேரத்தில் கூட நம்ம பலம் கொண்டு திடமனதாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
இயேசப்பா பச்சை கொண்டிருந்தீங்கன்னா இயேசப்பா நம்மளை விட்டு விலகவே மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம இயேசப்பாவோட ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம வாழ்க்கையில எப்பவுமே வெற்றி பாதையில நடப்போம். நிஜமாய் மாறுமோ அன்பே 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 நீயும் கலங்காதே. உந்தன் நேசர் என்றும் உண்டு மறவாதே. அன்பே 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 நீயும் கலங்காதே. உந்தன் நேசர் என்றும் உண்டு மறவா. Bye-bye from Deisha, Jinesh, Jeff and Irish. God bless you all.